இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுடைய யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரிய தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக இப்பொழுது இடம்பெறுவது எழுத்தறிவித்தவர்களை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி. எழுத்தறிவித்தவர்களை போற்றுவோம். சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாகிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளைத்தான் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். ஆசிரியர் பணி அறப்பணி, அதுவே நல்ல பணி. தான் எப்போதும் ஆசிரியர் என்பதில் பெருமை கொள்வதாக எல்லா தருணத்திலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை மற்றும் இளமை பருவத்தில் உள்ளவர்கள் தாய் தந்தையருடன் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதை விட ஆசிரியருடன் தான் செலவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என்பது சான்றோர் வாக்கு. ஒரு குழந்தை தனது தாய் தந்தையருக்கு அடுத்து நல்லொழுக்கம், பண்பாடு, அறிவு, மரியாதை, கல்வி என அனைத்தையும் ஆசிரியரிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கிறது. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என ஆத்திச்சூடியில் ஔவையார் பாடியிருக்கிறார். ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர். மனித வரலாற்றில் பிரிக்க முடியாத மனித சமுதாயத்தின் அச்சாணியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்பித்து மாணவர்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மாணவனை தன்னம்பிக்கை மிகுந்தவனாக ஆக்குவது ஆசிரியர்கள்தான். ஆசிரியர் தினமானது ஒவ்வொரு ஆண்டிலும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பல பேச்சு போட்டிகள் நடக்கும், கட்டுரை போட்டிகள் நடக்கும். மாணவர்களுக்கு அதன் மூலமாக பரிசுகளும் வழங்கப்படும். மேலும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நல்லாசிரியர் விருதும் வழங்கப்படுகிறது. இப்படி மனித வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் ஆசிரியர்களை போற்றி நன்றி கூறவே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டை நல்ல விதத்தில் உருவாக்கும் சான்றோர்களை உருவாக்குவதுதான் ஆசிரியர்கள். தனக்கு கிடைத்த எல்லா காரியங்களையும் நல்ல முறையில் ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் உயர்வுகள் எல்லாமே நாம் படித்த படிப்பால், கல்வியால் கிடைத்தது. அந்த படிப்பு தந்தது ஆசிரியர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன்மானத்தோடு சம்பாதித்து சாப்பிடலாம் என்றால் அதற்கு படிப்பு வேண்டும். கல்வி இல்லை என்றால் நல்ல வாழ்க்கை என்பது இல்லை. நம்முடைய வளர்ச்சிக்கு கிரியா ஊக்கியாக இருப்பது ஆசிரியர்கள்தான். நாம் நன்றாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். நமது வாழ்க்கையினை படிக்கும் காலத்தில் பெற்றோரை விட ஆசிரியர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்ல ஆசிரியர்கள் இருந்துட்டால் அவங்க கூடயே தான் எப்பவும் இருப்போம். பெற்றோரை விட அந்த ஆசிரியரோடு தான் எப்பவும் இருப்போம். நமது அமைப்பு முறையில் மாதா பிதா குரு தெய்வம் என்று இருக்கிறது. மாதா பிதா போலவே ஆசிரியர் என்பவர் முக்கியத்துவம் பெறுகிறார். ஆசிரியர் என்பது ஒரு புனிதமான உறவு ஆகும். அதாவது மாதா பிதா என்ற இரண்டு இடத்தையும் நிரப்பக்கூடியவர் ஆசிரியர் தான். ஆசிரியர் வந்து அப்பா அம்மாவாக ஆகிறார். அம்மாவைப் போல அன்பு காட்டி, அப்பாவைப் போல அறிவு காட்டி நம்மை தூக்கி நிறுத்துபவர் ஆசிரியர். சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதரை கொண்டு வருவது ஆசிரியர்கள் தான். புதிய கல்வி திட்டம் குறித்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் முதல் வரி என்ன தெரியுமா? கோத்தாரி கமிஷன் வெளியிட்டிருக்கும் அந்த புத்தகத்தில் காணப்படும் முதல் வரி, தி டெஸ்டினி ஆஃப் த நேஷன் இஸ் டிசைடட் இன் த கிளாஸ் ரூம். த டெஸ்டினி ஆஃப் த நேஷன் இஸ் டிசைடட் இன் த கிளாஸ் ரூம். அதாவது நாட்டினுடைய மதிப்பு வகுப்பறைகளின் மூலமாகவே உருவாகின்றது என்பதுதான் இங்கு முக்கியமாக கூறப்படுகிறது. கல்வி என்பதற்கு முக்கியமான பொறுப்பாளர் ஆசிரியர். அவர் இருட்டில் ஒளியேற்றுபவர். ஆசிரியர்களுக்கென்று சில முக்கிய சிறப்பு இயல்புகள் உண்டு. அவற்றை ஆசிரியர்கள் பெற்றவர்களாக திகழ வேண்டும்.
அதாவது அவர்கள் பண்பின் சிகரமாக இருக்க வேண்டும், அன்பின் அடையாளமாக திகழ வேண்டும், கல்வியில் கனிந்து நிறைந்து காணப்பட வேண்டும், கற்பிக்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும், கற்பித்தலில் ஆர்வம் கொண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய வேலையை வந்து நம்ம ரசிக்கணும், விரும்பி செய்யணும். அப்போ தான் அந்த வேலை நல்லா அப்படியாக இருக்கும். நமக்கு அப்படி விரும்பி செய்கிற வேலை வந்து களைப்பாக இருக்காது, களைப்பே இருக்காது அதில். அதே போல் பொறுமையுடனும் நடு நிலைமையுடனும் ஆசிரியர் இருக்க வேண்டும், முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக ஆசிரியர் என்போர் நல்ல முன் உதாரணமாக அமைதல் வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் 1000 மத குருமார்களுக்கு இணையானவர் என்று ஆசிரியர்களின் சிறப்பையும் பெருமையும் பற்றி பேசும் பொழுது இங்கர்சால் என்பவர் எடுத்து சொல்கிறார் இப்படி. அது முற்றிலும் உண்மை. எதிர்கால சந்ததியை ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அதே போல் மேலாளர்களாகவும் நல்ல தலைவர்களாகவும் உருவாக்குவது ஆசிரியர்கள்தான். ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கும் முறைகளாலும் வழிகாட்டும் திறத்தாலும் சிந்திக்க தூண்டுவதாலும் மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்த முடியும், ஏற்படுத்த வேண்டும். மக்களிடம் அவர்கள் நீங்காத இடத்தை பிடிக்க வேண்டும். ஆசிரியர் என்பவர் ஒரு வகையில் பார்த்தால் சிற்பி, அவர் ஒரு சிற்பி. கற்பிக்கும் ஆசிரியர்கள்தான் மாணவர்களை உருவாக்கும் சிற்பி என்பதை நாம் மறவாது இருக்க வேண்டும். ஒருவர் நல்ல சமையல்காரர் என்று மட்டும் பெயரெடுத்தால் போதாது, சமைத்ததை இனிய முகத்துடன் எப்படி பரிமாறுவது என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். ஆசிரியர் கற்பித்து கொடுக்கும் போதே மாணவர்களின் சிந்தனையை தூண்ட வேண்டும். கல்வி மற்றும் அதன் வெளிச்சத்தை தெளிவாக ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் தெளிவாக்கி தர ஆசிரியர் மற்றும் மாணவர்களோடு உள்ள உறவு முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல உறவோடு இருந்தால் தான் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடியும். உறவு இல்லைன்னா, சரியாக உறவு இல்லைன்னா ஆசிரியர் பார்த்து பயந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் கற்றுக்கிட முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வர காரியம். ஆசிரியர் மாணவர் உறவை அன்பு எனும் பண்பு இணைக்க வேண்டும். அன்பாக இருக்கணும் ஆசிரியர், அதுபோல் மாணவர்களும் ஆசிரியர்கிட்ட அன்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த அன்பு இணைக்கும் பொழுது தான் காரியங்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், வெற்றிகளை நிறைய நம்ம பெற முடியும். மாணவர்கள் பணிவை காட்ட வேண்டும், ஆசிரியர்கள் அன்பை காட்ட வேண்டும். இந்த பண்புகளே இவர்களிடம் நிலவ வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல தகப்பனாக விளங்க வேண்டும். மாணவர்களுக்கு விளங்காத பாடங்கள் அவைகளை ஆசிரியர்கள் நன்கு விளக்கி சொல்ல வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியரே வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். மாணவர் ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கும் உறவு என்ன சொல்லுதுன்னா, அதனுடைய உறவு எப்படியா, பாலும் பழமும் போல இருக்கணுமா? அதே போல் தென்றலும் குளிர்ச்சியைப் போல அந்த உறவு, ஆசிரியர் மாணவர் உறவு அமைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் அந்த சுதந்திரத்தை உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். ரொம்ப தாண்டி போயிடக்கூடாது. சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மீன்வள கல்லூரி முதல்வர் டாக்டர் வே சுந்தரராஜ் அவர்கள் தனது அனுபவத்தை இப்படியாக கூறியிருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு கற்றுத்தந்த மரியாதைக்குரிய என் முதல் வகுப்பு ஆசிரியை பார்த்தீங்கன்னா, முதல் வகுப்பு ஆசிரியை மறக்காமல் இருக்கார் பாருங்க, முதல் வகுப்பு ஆசிரியை திருமதி புஷ்பம் என்பவர்களை நான் இன்னும் நினைக்கிறேன். அவர்களின் அன்பாலும் பண்பாலும் அரவணைக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டவர்களுள் நானும் ஒருவன். அவர்களை ஆசிரியர் என்பதை விட உறவினர் என்று சொல்லலாம், அத்தனை நெருக்கம். அனைத்து மாணவர்களிடமும் பெற்றோரிடமும் அவர்கள் கொண்ட அன்பின் உரிமையை எங்களால் இன்னும் மறக்க முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது அனுபவத்தையும் கூட சொல்ல நினைக்கிறேன். நான் அப்போது TDTA ஆரம்ப பாடசாலையில் படித்தேன். அது பாளையங்கோட்டை குலவணிகர்புரம் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது. நான் 5வது வகுப்பு படித்தபோது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளி ஆண்டு விழாவில் நடைபெற்ற நாடகம் சாம்ராட் அசோகன் என்ற நாடகத்திற்கு என்னை அசோகனாக தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார். அன்று அந்த தலைமை ஆசிரியர் சாம்ராட் அசோகன் அந்த செத்த இடத்த அப்படியே எல்லாரும் பிணத்தை சுற்றி சுற்றி வருவார். சாம்ராட் அசோகன் சுற்றி வரும்போது ஒரு அம்மா அதை நினச்சி தான் சிரித்தேன், என்னடா சிரிக்கிறார் நினைக்காதுங்க.
ஒரு அம்மா வந்து மகனை மடியில் கிடத்தி அழுதுகிட்டு இருப்பாங்க. என்னம்மா ஆள்ற அப்படின்னு சாம்ராட்டசன் கேட்பார். கேட்கும் பொழுது தாகமாக இருக்குன்னு சொன்னோட தண்ணியும் கொடுப்பார் சாம்ராட்டசன். நீ யாரப்பா அப்படின்னு கேட்பார் அந்த அம்மா. அந்த அம்மா கேட்கும், அந்த பேர் அந்த அம்மா பேர் ஆரம்பம், எனக்கு ரொம்ப லேடி. ஸோ எனக்கு இப்போ நினச்சா இப்பவும் சிரிப்பாக இருக்குது. தண்ணியை கொடுத்த உடனே சாம்ராட் ஹவுசர்னு சொன்னோடனே தண்ணியை என் முகத்தில் கொப்பிடிச்சிடும். ரிகர்சல்லே இது நடக்கும். ஐயோ துடைக்கிறதுக்கு கரிச்சிப்பெல்லாம் கிடையாதுல்ல, அப்படி ஈரத்தோடையே நிற்பேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஒரு தடவை இல்லை, பல தடவை இது நடந்திருக்கு. ஆறுமுகம்ங்கிற அம்மா, அந்த அம்மா இங்கே தான் இருப்பாங்க போல தெரியல. அந்த தலைமை ஆசிரியர் உன்ன என் உள்ளத்தில் ஒரு கலை ஆர்வத்தை, கலை ஆர்வம் இருந்ததுன்னா அப்படியெல்லாம் நடிக்க முடியும். இல்லாட்டி என் மேலே முயற்சி துப்புறாங்க அப்படின்னு சொல்லி நடிக்காமல் இருக்கலாம்ல. பாருங்கள், லைஃப்பில் முன்னுக்கு வரணும், இதெல்லாம் பின்பற்றணுங்கிறதுக்காக சிரிப்போடு சொன்னாலும் சில விஷயம் இருக்குது. அந்த நாடகம் மூலமாக எனக்கு ஒரு கலை ஆர்வத்தை அந்த தலைமை ஆசிரியர் விதைத்தார். அந்த நாடகத்தின் வசனத்தை இன்னும் என்னால் சொல்ல முடியும். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன. அசோகன் பேசுகிறது. ஆம், என் கண்கள் திறந்தன. பூட்டிய சிந்தனை கூட்டின் இரும்பு கதவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் துடைத்தாய். ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால், வெற்றி பித்தத்தால் இன்று எத்தனை பேர் மடிந்து போன நிலையில் இருக்கிறார்கள். கையிழந்தோர், காலிழந்தோர், கண்ணிழந்தோர் என்று எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். இனி நான் அரசன் அல்ல, சாதாரண மனிதனாக மாறப்போகிறேன். ஆம், இந்த அசோகன் மாறிவிட்டான். இனி எனக்கு இந்த மணிமுடி வேண்டாம். போதி மரத்து புத்தனை, ஆண் பெண் தவிர ஜாதி வேறு இல்லை என்று இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன புத்துலக சித்தனை, எனக்கு நீதான் வேண்டும். உன் அன்புதான் வேண்டும். உன் அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். எப்படி அந்த கதை முடியும்? இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆல் இண்டியா ரேடியோவில் நான் கலந்துக்கிட்ட நேர்முக தேர்வில், 1976 நடந்துக்கிட்ட தேர்தல் தேர்வில் டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒளிபரப்பு பொறுப்பாளர், ஏதாவது நடித்து காட்டுங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி சேர்மனும் உட்காந்துருந்தார் நடுவில், அப்படி உட்காந்துருந்தார். ஏதாவது நடித்து காட்ட சொன்னாங்க. அவர் ஒரு மெட்ராஸ், சென்னை வானொலி நிலைய இயக்குனர், இன்னும் ஒருத்தர் மூணு பேர் இருந்தாங்க. நடித்து காட்ட சொன்னாங்க. நான் அந்த சாம்ராட்ட சோழன் நாடகத்தை தான் நடித்து காட்டினேன். நான் பேசின வசனங்களை அப்படியே நடித்து காட்டினேன். மனப்பாடம் தானே. ஆல் இண்டியா ரேடியோவில் நடித்து காட்டினவுடனே நடிகர் பரவாயில்ல, கலைத்துறையில் உள்ளவங்களை தான் ஆல் இண்டியா ரேடியோ டிவிலெலாம் எடுப்பாங்க. அந்த ஆர்வம் இருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாது. கலை ஆர்வம் இல்லாதவங்க, கலைனா என்னென்னு தெரியாதவங்க, எனக்கு எல்லாம் வந்தால் அது வந்து வெற்றியே இருக்காது, வெற்றியாக அமையாது. அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆல் இண்டியா ரேடியோவில் அதே அந்த வேலைக்கு நான் தேர்வு பெற்றேன். இது நடந்தது 1976. அங்கே பல உயர்வான பதவிகளை, ப்ரொமோஷனில் எனக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா கலைஞன் வந்து நிச்சயமாக வெற்றி போடுவான், இல்லை அட்ராக்ட் பண்ணிடுவான். கலைஞன் வந்து அட்ராக்ட், உண்மையான கலைஞன் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணிட முடியும். அதனால் பல பல உயர்வான பதவிகளை பெற்று கடைசியாக நிலைய இயக்குனர், ஸ்டேஷன் டைரக்டர், சீனியர் கிளாஸ் 1 ஆஃபீஸர், பெரிய லெவலில் வரைக்கும் நான் என்னை பணியாற்றுறதுக்கு கிறிஸ் இயேசு எனக்கு உதவி செய்தார். படித்ததுனால தானே. இன்னொரு சாட்சியையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது 1967-68 காலகட்டம். பிஏ முதலாம் ஆண்டு பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் நான் படித்தேன். பிஏ முதலாம் ஆண்டு பரீட்சைகள் கல்லூரியில் இல்லையே நடத்துவாங்க. அப்போ வந்து இப்போ எப்படி எனக்கு தெரியல, முதலாம் ஃபஸ்ட் இயர் வந்து கல்லூரிலேயே நடக்கிறது, செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான் யூனிவர்சிட்டின்னு. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. பரீட்சை நேரத்தில் அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு அந்த அம்மை கண்டுபிடிச்சி, அம்மை நோய் வந்து இருந்து போச்சு, அம்மை நோய் வந்துட்டு. அதனால் காலேஜுக்கு போகல, பரீட்சையும் எழுதலை, பரீட்சை எழுத முடியாமல் போயிட்டு அம்மை நோயெல்லாம் முடிஞ்ச பிறகு, சுகமான பிறகு கல்லூரிக்கு போய் அப்போதைய கல்லூரி முதல்வர் ஃபாதர் ராஜநாயகம் அவரோட பார்த்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுக்கு என்ன, பரவாயில்ல, உனக்கு மட்டும் நான் பரியா பரிச்சை வைக்கிறேன் சொல்லி எனக்கு வைஸ் பிரின்சிபல் ரூமில் ஒரு டேபிள், ஒரு சேரை போட்டு எல்லா பேப்பரையும் வர சொல், காலையில் வர சொல்லி எல்லா பேப்பரையும் எழுத சொன்னார். எழுதி நான் பேப்பரை கொடுத்துட்டேன், எழுதின பேப்பரை கொடுத்துட்டேன். அந்த பரீட்சையில் நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். பிஏ ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு என்னை ப்ரொமோட் பண்ணி செகண்ட் இயரில் உட்கார வச்சாங்க. இது எனக்கு மட்டும் தான் இது நடந்தது,
ஆசிரியரோட அன்பு பேசாமல் இருந்து நீ தான் பரீட்சை எழுதலையே மறுபடியும் பிஏ ஃபஸ்ட் இயர் படி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படிலாம் சொல்ல தண்ணி பரீட்சை வச்சு சாதாரண ஆள் நான் பாப்பட்டாள் எனக்கு பரீட்சை வச்சு செகண்ட் இயர் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க. நம்மளையே நடிச்சிட்ருப்பாங்க. நம்ம பெற்றோரை விட ஆசிரியர்கள் தான் பெருசு. நம்புங்க ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து நம்புங்க. இப்படி நம்பிட்டீங்கன்னா ஆசிரியரே கதின்னு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு தான், உங்களுக்கு உயர்வு தான். நான் ஐந்தாவது வகுப்பு படிக்கும் பொழுது அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் என்னை நாடகத்தில் நடிக்க வச்சு கலைத்துறைனா ஆல் இண்டியா ரேடியோவில் நல்ல வேலை கிடைக்க வச்சார். கிடைக்கிறதுக்கு பயனாக இருந்தது அந்த கலைத்துறையில் அவர் கொடுத்த ஊக்கமும் அவர் கொடுத்த வாய்ப்பும். இப்போது இங்கே பேசுகிறதுக்கு காரணம் அந்த கலைத்துறையில் அவர் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க சொன்னார்ல, முதவரியே என்ன சொன்னான் கலிங்க நாட்டான்னு வரும். இப்படி காலை உதச்சிக்கிட்டு பேச சொல்லுவார், என்ன சொன்னான் கலிங்க நாட்டான். அவர் உதச்சி காட்டினார். எனக்கு அவர் முகமாக நல்ல ஞாபகம் இருக்குது. கொலோனி இப்போ எங்கே எப்படி இருக்காருன்னு தெரியல எனக்கு. தப்பு தான், அவரை பார்க்கலடா. நடிக்க வச்சு கலைத்துறையில் வேலை கிடைக்க அவரால் தான் எனக்கு கிடைச்சது இல்லையே. அப்படி தானே முத முதல்ல ஒரு விதை போடணும்ல, அந்த ஆர்வத்தை ஊட்டணும்ல. அது ஆசிரியர் தான் செய்வாங்க, அப்பா அம்மாவெல்லாம் செய்ய மாட்டாங்க. அம்மா என்ன சாதத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வித விதமாக சமைச்சு கொடுப்பாங்க. இதான் தேவை. இப்போ அப்பா என்ன துணிமணி எடுத்து கொடுப்பாரு, துணியை என்ன வாஷ் பண்ணி கொடுப்பாரு, புக்கு நோட்டு வாங்கினா வாங்கி கொடுப்பாரு. வேறு என்ன தனி அப்பாவுக்கு இதுதான் செய்வார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அம்மா படிக்கவே இல்லை, எங்கள் அப்பா 4ஆம் கிளாஸு. எனக்கு எப்படி அவங்க பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்க முடியும்? அதனால் படித்த அப்பா அம்மாவெல்லாம் பிள்ளைங்களுக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்குறாங்கன்னு நினைக்காதுங்க. இந்த காலத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறது இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பாடம் சொல்லி கொடுக்குறது இல்லை. ஆனாலும் பிள்ளைங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குறாங்கம்மா, நிறைய மார்க் வாங்குறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் 35 மார்க் வாங்குறதுக்கு என்ன மாதிரி தவியாக தவிப்போம். எனக்கு கணக்கெல்லாம் வராது. ஸோ 35 மார்க் வாங்குறதுக்கு தவியாக தவிச்சு துடிச்சிட்டு இருப்போம். இப்போது ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு படித்து கொடுக்குற விதத்துலையும் அது அவங்க மாணவர்களுடைய என்னமோ அந்த சுய அறிவு அந்த ஐக்கியூ வந்து கூட போல. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மார்க் வாங்குறாங்க, மார்க்கெல்லாம் நீ கேட்குறீங்க தானே அது 600க்கு 599, 600க்கு 598, இதெல்லாம் சர்வசாதாரணமாகலாம் இருக்குது. இப்போ நினச்சி கூட பார்க்க முடியலையே. சரிக்கு அப்படியெல்லாம் ஆசிரியர்கள் நம்மளை உயர்த்துறாங்கிறதுக்காக தான் எல்லாம் சொன்னேன். பெருமைக்காக சொல்ல, உதாரணம் சொல்லி இது பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் முதலாண்டு பட்டாய எழுது இருந்து 2வது ஆண்டு படிக்க வச்சு என்ன ப்ரொமோட் பண்ணதும் ஆசிரியர் தான். ஆகவே நமக்கு கல்வி இருந்தால் தான் முன்னேற்றமான வழிகளில் வர முடியும். கொஞ்சம் தடுமாறிட்டோம்னு பாருங்கள், கல்வியில் கொஞ்சம் தடுமாறிட்டோம் இங்கே, அப்புறம் ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி தடுமாற்றம் இல்லாமல் சோர்வு வராமல் நம்மளை உற்சாகப்படுத்தி அப்படியே நம்மளை தூக்கி நிறுத்துகிறாங்க பாருங்கள். ஆசிரியர்களால் தான் முடியும், அப்பா அம்மாவால் முடியாது. அப்பா அம்மாவால் படிப்பு விஷயத்தில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள படிப்பு சொல்லிக் கொடுக்கவே தெரியாது ஆசிரியர் பெற்றோருக்கு. இப்போ போர்ஷன்லாம் வேறு, எனக்கெல்லாம் 5ஆம் கிளாஸ்க்கான கூட எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அப்படி தான் நம்ம டேலண்ட் என்ன செய்யுது, ஏன்னா சொல்லிக் கொடுக்கவே தெரியாது. பிற எங்கே ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பாடம் சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர் தான், வேறு பெற்றோரால் ஒன்றும் முடியாது. அவர்கள் நல்ல கல்வியை கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் உயர்வான நிலையை எட்டியிருக்க முடியுமா? நான் ரொம்ப உயர்வான நிலையில் பெரிய இப்போ இருக்கேன். அதெல்லாம் சொன்னால் பெருமை உங்களுக்கு தெரியும். அதனால் பெருமை பாராட்டுறது இல்லை, அது சொல்லத்தான் செய்யணும். அந்த உயர்வான நிலைக்கு வந்ததுக்கு காரணம் உயர் தமிழ்நாடு பூரா கேட்குறாங்களே இந்த மனுஷனை, அப்பா 4ஆம் கிளாஸு, அம்மா கை நாட்டு, நான் இப்படி வந்து தமிழ்நாடு பூரா அந்த ஜேடிகே டிவியை கேட்குறாங்களே. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க நேற்று, யாருக்கோ நான் நிறைய பேர் இந்த ஜபலிஸ்ட்டில் இருக்குது, தென்காசி கணவன் மனைவி தகராறு, அதான் எங்கள் ஊரெல்லாம் தகராறு தானே, பல வருஷமாக தகராறு. அது கணவன் வந்து வேறு ஒரு பொண்ணோட அதை தொடர்பு, அதனால் பிரிஞ்சிருக்காங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால். நான் ஜெபத்தில் அதை கேட்டுகிட்டே இது பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா சரியாயிட்டியா? சரியாயிட்டு என்னுடைய மக கணவனோட வாழ்றா, என் மகளோட கணவர் கார் போட்டுக்கிட்டு என் மகளையும் பிள்ளைங்களையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன். அழுதுகிட்டே சொல்லுது, அழுதுன்னு அழுது கிராமத்து அம்மா. நானும் அழுதேன், சந்தோஷத்தில் வர அழுதுங்க சந்தோஷத்தில் வர அழுக. இதுதான் காரியம், இதுதான் காரியம். அதனால்
நாம் உயர்வான நிலத்தை எட்டி பிடிக்க முடியுமா? படிப்பு இல்லாட்ட நாங்கள் வந்திருக்க முடியுமா? படிப்பு இல்லாட்ட இப்படி பேச முடியுமா? ஆகவே ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. கல்வியை அவங்க நமக்கு நல்ல விதத்தில் போதிக்கிறதுனால தான், போதிச்சதுனால தான் சரியான மெத்தட் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பாடத்தை படிப்பிச்சு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மெத்தடு. வேறு அப்பா அம்மாவுக்கு தெரியாது தெரியாது தெரியாது. அப்பா அம்மாவை நினச்சிட்டு நம்பிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா பாடத்தை சொல்லி கொடுப்பாரு, எங்கள் அம்மா பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. தயவுசெய்து நம்பாங்க, ஆசிரியர் தான் முக்கியம். கொஞ்சம் கூட ஆசிரியரை விட்டு விலகிறாங்க மாணவர்களே, மாணவ செல்வங்க ஆசிரியரை விட்டு ஒருபோதும் விலகிறாங்க. நல்லா நீங்கள் மேலே ஆசிரியர் கூட இருந்தீங்கன்னா நல்லா வருவீங்க, கல்வியை நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. கல்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். மடமை போக்கிடும் செல்வம் கல்வி, உடமை சேர்த்திடும் செல்வம். மடமை போக்கிடும் செல்வம் கல்வி, உடமை சேர்த்திடும் செல்வம். நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். போதிய செல்வங்கள் கல்வியாலே சேர்ந்து வரும், வாதிட்டு வெற்றி பெற கல்விதானே துணை வரும். போதிய செல்வங்கள் கல்வியாலே சேர்ந்து வரும், வாதிட்டு வெற்றி பெற கல்விதானே துணை வரும். சிந்தனைக்கு வேலை தரும் கல்வி, நம் சிரிப்புக்கு வழி பிறக்கும் கல்வி. சிந்தனைக்கு வேலை தரும் கல்வி, நம் சிரிப்புக்கு வழி பிறக்கும் கல்வி. சிந்தையில் கொண்டு நீ கட்டிடமுந்து, சிந்தையில் கொண்டு வந்து கட்டிடமுந்து. நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். துன்ப கடல் கடக்க கல்விதானே தோணியாகும், உன்னை காத்திடவும் கல்விதானே காவலாகும். துன்ப கடல் கடக்க கல்விதானே தோணியாகும், உன்னை காத்திடவும் கல்விதானே காவலாகும். அறியாமை பிணி போக்கும் கல்வி, நம் உரிமையை கேட்கவும் கல்வி. அறியாமை பிணி போக்கும் கல்வி, நம் உரிமையை கேட்கவும் கல்வி. சிந்தையை கொண்டு நீ கட்டிடமுந்து, சிந்தையில் கொண்டு வந்து கட்டிடமுந்து. நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். மடமை போக்கிடும் செல்வம் கல்வி, உடமை சேர்த்திடும் செல்வம். நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். நிலையாய் வாழ்ந்திடும் செல்வம் கல்வி, மலையாய் நிலை பெறும் செல்வம். அம்மாவோட வேலை என்ன? தன்னுடைய பிள்ளைக்கு பல விதமாக சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு விதமாக சமையல் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு சமைச்சு கொடுக்குறது தான் அம்மாவோட வேலை. அதை தவிர வேறு எந்த வேலையும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிள்ளைகளோட துணிகளை துவச்சி வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, வேணா இதாக செய்வாங்க. அப்புறம் பார்த்து பார்த்து பிள்ளையை வளர்ப்பாங்க, அதெல்லாம் உண்மை. பார்த்து பார்த்து பிள்ளையை வளர்ப்பாங்க. அதே நேரத்தில் செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கவும் செய்வாங்க, அதுவும் இருக்குது. அதனால் உங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கணும்னு ஆசைப்படாதுங்க. உங்கள் அம்மா ரொம்ப செல்லம் கொடுக்குறது ஆசைப்பட்டு அந்த இதுலேயே அப்படி பின்னாடியே போயிடாதுங்க. இங்கே வாங்க, படிப்பு பக்கம் வாங்க. அப்பாவோட வேலை என்ன? பிள்ளை படிக்கிறதுக்கு புஸ்தகம் நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க, கொண்டு திருப்பி கொண்டு வருவாங்க. இதுதான் அப்பாவோட வேலை. என் பையனை நான் அதுக்கு சைக்கிளில் கூட்டு கொண்டு வருவேன். அந்த ட்ரில் மாஸ்டர் பாடம் என்னவோ படிப்பு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். விளையாட்டு படிப்பு ராத்திரி 6 மணி 6:30 தான் முடியும். நான் போய் கூட போயிடுவேன். அந்த ஆசிரியர் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவர் என்னை பார்த்து சொல்லுவார், பிள்ளையா இப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறீங்கன்னு.
அப்போ அவர் பெரிய ஆள், இப்போ பெரிய ஆளாக இருக்காரு, அவர் பெரிய ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் எல்லாம் இருக்கார். கேரளாவில் சம்பளம் 3 லட்சத்துக்கு மேலே வாங்குறாரு. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் 3 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆண்டவர் உயர்த்துறார், ஊழியக்காரனுடைய பிள்ளையே ஆண்டவர் உயர்த்துறார். என் டாக்டர் ஸ்டேட் பேங்கில் மேனேஜர். ஸோ அம்மாவோட அப்பாவோட நாங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு பாடமெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்களே தான் படிச்சுக்கிட்டாங்க. அம்மாவோட அப்பாவோட அப்பாவோ பிள்ளைக்கு பாடம் சொல்லித்தர முடியுமா? ஆசிரியர் தான் சொல்ல முடியும். அதை மட்டும் மனசில் ரொம்ப அழுத்தமாக மறுபடியும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான காரியமே படிப்புனா கல்வினா ஆசிரியர் தான், வேறு யாரும் இல்லை. அதை அழுத்தமாக நான் சொல்லி முடிக்கிறேன். சமுதாயத்துக்கு நல்ல மனிதர்கள் கொண்டு வருவது ஆசிரியர்கள் தானே. இந்த சமுதாயம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு ஆசிரியர் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்கல்ல. நாட்டை உருவாக்குறது சான்றோர்கள் தான், அந்த சான்றோர்களை உருவாக்குறது ஆசிரியர்கள். வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சது எல்லாம் நம்ம படித்த படிப்பினால் தானே. நான் படித்த படிப்பினால் தானே எனக்கு கிடைச்சது இதெல்லாம். இல்லாட்டி எனக்கு எப்படி இந்த உயர்வு கிடைக்கும்? படிக்காமல் இருந்தால் கிடைச்சிருக்குமா? ஆசிரியர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அதனால் எழுத்தறிவித்தவன் தான் இறைவன் சொன்னதை நம்புவோம். உங்களுக்கு தெரியுமா, பெற்றோர்களை விட எனக்கு என் ஆசிரியர்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. பிள்ளைங்களை கோச்சிக்கிடாதுங்க, ஆசிரியர்களை பிடிச்சா இருக்கட்டும், பிள்ளைகள் போட்டோம், ஆசிரியர் பின்னால் நீங்கள் எதுக்கு இப்போ புறாமப்படுறீங்க? போட்டோம், நல்லா போய் நல்லா படித்து வரட்டும். இங்கே வந்து என்ன சொல்ல வரேன்னா, டீச்சர்ஸு வந்து பேரண்ட்ஸை ஓவர் டேக் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். இன்னும் சொல்ல வேணும்னா, மாதா பிதா என்ற இரண்டு இடத்தையுமே நிரப்பக்கூடிய ஒரு ஆசிரியர் தான். அம்மா மாதிரி அன்பு காட்டி, அப்பா மாதிரி மாணவர்களை ஆசிரியர்கள் அப்படியே தூக்கி நிறுத்துவாங்க. ஆசிரியர் பணி புனிதமானது. அவரிடம் கல்வி கற்ற பிறகு நாம் செல்கிற இடமெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். படிப்பினால் தானே சிறப்பு, இல்லாட்டி எங்கே சிறப்பு? இதைத்தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை கற்பவர்களும் அதனை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையானது அறிவு மற்றும் ஞானம் ஆகியவைகளாகும். இந்த அறிவு ஞானம் அப்படிங்கிறது சத்திய வேதத்தில் 1 கொரிந்தியர் 12:8 அறிவு ஞானம் வரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் இந்த அறிவு ஞானம் என்ற இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் டீச்சிங்ஸ் நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை ஆண்டவர் அவர்களுக்கு போதிப்பார், அதன் மூலமாக மாணவர்களுக்கு அவர்களை எடுத்து சொல்ல முடியும். இயேசு நல்ல போதகர்னு சொல்கிறோம். அவருடைய போதனைகளெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இயேசுவின் மலைப்பிரசங்கம் மத்தேயோ 5, 6, 7 அதிகாரத்தில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்படி அழகாக பேசியிருப்பார் இயேசு. பல உவமைகளை அவருடைய பேச்சில் சொல்லியிருக்காரு. அந்த உவமைகள்லாம் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது பார்த்திங்களா? அப்படி உவமைகளை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ இயேசுவை பின்பற்றி நல்ல ஆசிரியர்கள் வரலாம்ங்கிறதுக்காக தான் அறிவு ஞானம் வரத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி இயேசுவே போதகராக இருந்தால அந்த போதக தன்மையை ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற காரியத்தையும் இந்த இடத்துல எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதே நேரம் இயேசு கிறிஸ்தனுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்பொழுது, அவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஓமையோடு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் ஏறத்தாழ 1/3 ஓமைகளால் சொல்லப்பட்டிருப்பதாக வேத வல்லுநர்கள் கூறுறாங்க. ஓமைகளை அவர் ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறார். இயேசுவின் ஓமைகளை வெளித்தோற்றத்தில் எளிமையானதாகவும் அப்புறம் மறக்க முடியாததாகவும் இருக்குது. அதனால் இந்த ஓமைகளை அன்றாட வாழ்வில் நம்ம பின்பற்றி வாழ வேண்டும், வளர வேண்டும். உற்சாகமூட்டும் உரிமைகளை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இந்த வரங்களை, அறிவு ஞானம் என்ற வரங்களை ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மாணவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல பிரேயர்லேருந்து இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு கொஞ்சம் ஆசைப்படுங்க, நினைங்க. தங்களது மாணவர்களை படிப்பிக்கும் விஷயத்தில் இயேசு பயன்படுத்தியது போல் ஆசிரிய பெருமக்களும் தங்களுடைய மாணவர்களுக்கு ஓமைகளோடு பாடல்களை நடத்தினா நல்லாயிருக்கும். அதோட பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த பரிசுத்த ஆவியான மூலமாக தான் அறிவு ஞானம் வரம் செயல்படும். இந்த வரங்களெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கு கிடைக்கும். அதனால் அது பரிசுத்த ஆவியானவரை ஆசிரியர்களும் பெற்றுக்கொள்ளணும், மாணவர்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிறத இந்த ஆசிரியர் தினத்தில் நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். இந்த வரங்களெல்லாம் பெற்றவர்களாக இருந்தால் நல்ல போதகராக அவர் விளங்குறாரு. அதே மாதிரி நாமளும் ஆசிரிய பெருமக்களும் இந்த ஞானம் அறிவு வரங்களை பெற்றுக்கொண்டு தான் நல்ல ஆசிரியர்களாக விளங்க முடியும், பாடங்களை நல்லபடியாக பயிற்றுவிக்க முடியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் என்பதாக நீதிமொழிகள் 28:5 சொல்லுது. அதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் கர்த்தரை கிறிஸ்துவை தேடும் பொழுது சகலத்தையும் அவர் தெரிந்து கொள்ள வைப்பார். கல்வியாளர்கள் என்று சொல்லப்படும் ஆசிரிய பெருமக்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்தவர்களாகவும் அதுபோலவே பரிசுத்த ஆவியான மூலமாக கிடைக்கப்பெறும் அறிவு ஞானம் ஆகிய வரங்களை பெற்றவர்களாகவும்
இருந்தால் அது அவர்களுக்கு வெற்றியான வாழ்க்கையை தரும், வெற்றியான பயன்களை தந்து கொண்டே இருக்கும். அநேக மாணவ செல்வங்கள், அவர்களிடம் படிக்கும் மாணவ செல்வங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பெருகுவார்கள். இந்த சமுதாயத்துக்கு அவங்க தான் வெளிச்சம், ஆசிரியர்கள் தானே வெளிச்சம். அதனால் இருளிலிருந்து ஒருவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தான் கல்வி. அந்த கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் இந்த அறிவு ஞானம் வரத்தை பெற்றவர்களாக விளங்க வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க கல்வியினை கற்றுத்தரும் ஆசிரியர் பெருமக்களை இந்த ஆசிரியர் தின விழாவில் நாளில் போற்றி புகழ வேண்டும். கொஞ்சம் எல்லாரும் அவங்க ஆசிரியர்கள் நினச்சி பாருங்க. நான் இப்போது எனது ஆசிரியர்களையெல்லாம் என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நினச்சி பார்க்குறேன். கல்வி கேள்விகளில் சிறந்து இப்போவும் எனக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, அதை நான் பிற்காலத்தில் சொல்கிறேன். இப்போவும் எனக்கு ஆசிரியர் இருக்காங்க. என்னை விட ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வாலிப வயசில் எனக்கு ஆசிரியர் டீச்சர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல பின்னால் சொல்கிறேன். அது ஒரு அதன் மூலமாக எனக்கு ஒரு உயர்வு இருக்குது, வரப்போகுது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப உணர்வோடு பேசுகிறேன். அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் அளவுக்கு நம்மளை மேலான நிலைக்கு எப்படி உயர்த்திருக்காங்கல்ல ஆசிரியர் பெருமக்கள், என்னை உயர்த்திருக்காங்கல்ல மேலான நிலைக்கு, ரொம்ப மேலான நிலையில் தான் இருக்கிறேன். இன்னும் பார்ப்பேங்க அந்த உயர்வை. அதுக்கு விதை போட்டது ஆசிரியர் பெருமக்கள், அதுவும் முக்கியம். துணையாக இருக்கிறார் இயேசு, அதையும் சொல்லணும். துணையாக இருக்கிறார் இயேசு, விதை போட்டது ஆசிரியர் தான். இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன். படித்து முடித்த பிறகு சொல்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நான் நினச்சி பார்க்குறேன். கிறிஸ்து இயேசுவின் பெரிதான கிருபையாலும் நான் இத்தகைய உயர்வினை பெற்றேன் என்பதை நினைத்து இயேசுவை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் வந்து பெற்ற பட்டங்கள் நிறைய, ஏகப்பட்ட பட்டம் கிடச்சாச்சு. ரொம்ப உயர்வான பட்டம் டாக்டரேட் பட்டம், பிஹெச்டி பட்டமும் வாங்கியாச்சு. ஸோ வேலையிலையும் பெரிய உயர்வான சீனியர் கிளாஸ் ஒன்று நான் இடத்த பிடிச்சேன். இந்த இதுலேயும் சீனியர் இது பிஹெச்டி பட்டம் டாக்டர் பெருமையாக சொல்லவே இல்லை. எப்படி ஆசிரியர்னால ஒரு மனிதன் உயர்ந்தானுங்கிறதுக்காக சொல்கிறவங்களே பெருமை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமை பாராட்டுன்னா இயேசு என்னோட இருக்காரு, அதுதான் எனக்கு பெருமை. இயேசு என்னோட இருக்கிறாரு, அதுதான் எனக்கு பெருமை. வேறு எந்த பெருமையும் எனக்கு தேவையே இல்லை. பிஹெச்டி பட்டம் வரைக்கும் என்னை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள். வேறு யாருமாக அப்பா அம்மாவை கொடுத்தாங்க, வேறு யாரும் நண்பர்களாக கொடுத்தாங்க இல்லையே, இவ்வளோ உயர்வை கொடுத்தது ஆசிரியர் பெருமக்கள். ஸோ அந்த ஆசிரியர் பெருமக்களை நான் வந்து போற்றி புகழ்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறுகிறேன். நீங்களும் அவங்கள இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் போற்றி புகழலாம் தானே. நெஞ்சார்ந்த நன்றியை அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் இந்த நாளில் ஆசிரியர் தினத்தில் தெரிவிக்கலாம் தானே. மகா இரக்கமும் கிருபையும் வல்லமையும் என்று இயேசுவாமி நன்றியப்பா. ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களை பற்றி நினைத்து பார்க்கவும், அவர்களை போற்றி மகிழவும், அவர்களுக்கு நன்றி கூறவும், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களின் குடும்பங்களையும் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்வை நீர் சிறப்பிக்க வையுமப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி அறிவு ஞானம் என்ற வரத்தால் அவர்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியான மூலமாக அவர்கள் மேலும் மேலும் எழும்பி பிரகாசிக்கவும், அதன் மூலமாக அநேக மாணவ செல்வங்கள் பெருகி வளரவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். காத்துக்கொள்ளும் ஆசிரியர் பெருமக்களை காத்துக்கொள்ளும். ஆசிரியர் பெருமக்களின் குடும்பங்களை காத்துக்கொள்ளும். மாணவ செல்வங்களை காத்துக்கொள்ளும். மாணவ செல்வங்களின் பெற்றோர்களையும் கிருபையாய் காத்துக்கொள்ளும். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றர வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.